பாரத் பெட்ரோலியம் மாதிரி ஜெகத் பெட்ரோலியம்ஸ் பலாயிரம் கோடி வருமானம் வரும். இந்த வருமானம் அத்தனையுமே வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில்லை. இவர் எப்படி 1,00,000 கோடி சம்பாதிச்சார்னா, இதான் திராவிட மாடல் ஆட்சி. மக்கள் சொத்து அப்படியே கொள்ளையடிச்சு வச்சுக்கிறது எவனும் கேட்க மாட்டான். 1,00,000 கோடி அடித்தாலும் சரி, ஒட்டுமொத்த நாட்டையே கொள்ளையடித்தாலும் சரி, எனக்கு 2,000 ரூபா கொடுங்க. அதுதான் இவனுடைய அறிவு. தந்தை பெரியார் சொல்வார், முட்டா பையன் பூரா ஓட்டு போடுறான், அயோக்கிய பூரா ஆட்சிக்கு போகிறாங்க. அதுதான் நடக்குது. 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இவர் அவரை 50 வருஷம் ஜெயிலில் போடணும். இது ஏதோ பட்டும் படாமல் நடக்குது. 908 கோடி ரூபானா இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அவர் கைது செய்யப்பட்டு புறா வழக்கில் போட்டிருக்கோம். 908 கோடி வரி ஏய்ப்புங்கிறத பகிரங்கமாக உலகம் பூரா சொல்லிடுறான். எந்த பத்திரிகையும் போடல, எந்த டிவியும் டிபேட் போடல. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிப்பவனுக்கு தான் ஓட்டு போடுவான், கார்பரேட்டாக இருக்கிறவனுக்கு தான் கட்சி நடத்துவான், அவனுக்கு தான் சீட்டு கொடுப்பான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் சிறைப்படுத்தலை சார்? சிறைப்படுத்தலைன்னா பிஜேபி அரசாங்கம் திமுகவை பார்த்து பயப்படுது. இப்போ திமுகவுடைய தயவு தேவைப்படுது. அதனால் இந்த எத்தனை கோடி வேணால் தெரிவிக்கும், எனக்கு ஆதரவு. இப்போ அங்கே டீலிங் முடிஞ்சுது. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவின் எம்பியுமான ஜெகத் ரட்சகன் அவர்கள், அவர் மேலே வந்து 908 கோடி வந்து அபராதம் விதிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை அவர்கள். யார் இவர்? இருக்கு பின்னாடியில் என்ன இருக்கு? எதுக்காக இவ்வளோ பெரிய அபராத தொகை? அந்நிய செலாவணி மோசடி. 28,000 கோடி அளவுக்கு இவர் இலங்கையில் பாரத் பெட்ரோலியம் மாதிரி ஜெகத் பெட்ரோலியம்ஸ் ஒரு பெட்ரோலியம் சுத்திகரிப்பு ஆலையை நிறுவுவதற்கு சிங்கப்பூரில் ஒரு செல் கம்பெனி, அவருடைய மனைவி, மகள், மகன் இவங்க பேரில் ஆரம்பிக்கிறார். இந்த வரி ஏய்ப்பு என்பது அவருக்கு 100க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரி, பல் மருத்துவக் கல்லூரி, இப்படி 1,000,000 கோடி வருமானம் வருது. இந்த வருமானம் அத்தனையுமே நீங்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதில்லை. வெளிநாட்டில் நிறைய முதலீடுகள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ரெண்டாவது, நிலக்கரி சுரங்கம் வச்சுருக்காரு. அக்காடு இன்டர்நேஷ்னல், எல்லா ஊர்லேயும் 5 நட்சத்திர ஹோட்டல், சோலார் பவர் பிளான்ட்டு, இப்படி பல தொழிற்சாலைகளை நிறுவியிருக்கார். திமுக தான் இதுக்கு பின்னணி. இவர் சாதாரணமான ஒரு மின் கணக்காளர், அவ்வளோதான். சத்யா ஸ்டுடியோவில் வாட்ச்மேன், வருகை பதிவீட்டை ஆய்வு செய்ய, அதாவது யார் யார் வந்தாங்க எம்ஜிஆரை பார்க்குறதுக்குன்னு எழுதி வச்சு நைட்டு சொல்லணும். இதான் அவருக்கு வேலை. இவர் எப்படி 1,00,000 கோடி சம்பாதிச்சார்னா, மக்கள் சொத்து அப்படியே கொள்ளையடித்து வச்சுக்கிறது எவனும் கேட்க மாட்டான், யாரும் அதை பற்றி பேச மாட்டான். ஓட்டுக்கு 2,000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம். ஓட்டுக்கு 2,000 ரூபா கொடுத்தீங்கன்னா, 1,00,000 கோடி அடித்தாலும் சரி, ஒட்டுமொத்த நாட்டையே கொள்ளையடித்தாலும் சரி, எனக்கு 2,000 ரூபா கொடுங்க. அதுதான் இவனுடைய அறிவு. தந்தை பெரியார் சொல்வார், முட்டா பையன் பூரா ஓட்டு போடுறான், அயோக்கிய பூரா ஆட்சிக்கு போகிறாங்க. அதுதான் நடக்குது. 908 கோடி ரூபாயை நீங்கள் வரி ஏய்ப்பு அந்நிய செலாவணி மோசடினா, ஃபைனே 908 கோடி ரூபானா 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு மக்களுடைய வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இவர் அவரை 50 வருஷம் ஜெயிலில் போடணும். இப்போ சட்டம் போகுமா? பக்கத்தில் போகாது. இவர் தான் மத்திய அமைச்சர், கருணாநிதிக்கு பிடிச்ச ஆழ்வார், நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர், எல்லாம் இவர் தான். என்ன காரணம்னா, அத்தனையும் விலைக்கு வாங்கி விடுவார். இவர் சாதாரணமாக நீங்கள் எம்ஜிஆருடைய சத்யா ஸ்டுடியோவில் பணிக்கு சேர்றாரு. பணிக்கு சேர்ந்த பிறகு நீங்கள் 77 எம்ஜிஆர் ஆட்சி, 80 எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இவர் எம்எல்ஏ ஆயிடுறார். எம்எல்ஏ ஆன பிறகு எம்ஜிஆர்கிட்ட ஒரு எம்எல்ஏ வந்து தன்னுடைய மகனுக்கு ஒரு பொறியியல் கல்லூரிக்காக பெங்களூர் முதலமைச்சருக்கு ஒரு பரிந்துரை கடிதம் கேட்குறார். எம்ஜிஆர் கேட்குறாரு, ஏன் பெங்களூரில் போய் சேர்க்கணும், இங்கே இல்லையா?
இங்கே தனியார் பொறியியல் கல்லூரிகளே கிடையாது, அரசு பொறியியல் கல்லூரிகள் தான். அப்போது தனியார் பொறியியல் கல்லூரியில் ஆரம்பிப்பதற்கு எம்ஜிஆர் தன்னுடைய கட்சிக்காரனுக்கு அனுமதி கொடுக்குறார். அப்படி ஆரம்பிக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கி இருக்கிற விஏடி விஸ்வநாதன், ஜேபிஆர், சாராய உடையார், ஏசி சண்முகம், ஜெகத்ரட்சக, முனிரத்னம், இப்படி எல்லா கல்லூரிகளும் தனியார் கல்லூரிகள் பூராமே எம்ஜிஆர் காலத்தில் இலவசமாக இடம், 5 ஏக்கர் இலவசமாக 5 லட்சம் ரூபா பணம், அனுமதி, இப்படியெல்லாம் எம்ஜிஆர் கொடுத்து இலவசமாக அந்த மாணவர்களுக்கு கொடுங்க, அவர்களை பொறியியல் படிக்க வைங்கன்னு கொடுக்குறாரு. ஆனால் இது இன்றைக்கி பெரிய கொள்ளையாக மாறிப்போச்சு, கல்வி கொள்ளையாக மாறிப்போச்சு. அப்போது எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை இலவசமாக கொடுக்கப்பட்ட இந்த கல்வி சேவை, எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி முதலமைச்சராக 29 நாளில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் அனுமதி வழங்கப்பட்டது. அது அந்த காலத்தில் தான் ஜெகத்ரட்சகன் இவ்வளவு பெரிய நிறுவனங்களை உருவாக்கினார். உருவாக்கி நீங்கள் எம்ஜிஆர் மறைந்த பிறகு ஜானகி, ஜானகிக்கு பிறகு ஜெயலலிதா போகிறாரு, நடராஜ சசிகலா பல கோடி ரூபாய் நீங்கள் அவங்க தேர்தல் நிதியாக கேட்குறாங்க. இவர் இங்கிருந்தால் நிர்வாகம் அப்படியே சசிகலா கைக்கு போயிடுன்னு திமுகவில் சேர்றார். திமுகவில் சேர்ந்த பிறகு திமுகவில் மத்திய அமைச்சராகிறாரு, நாடாளுமன்ற இன்றைக்கு வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய அறிவிக்கப்படாத வங்கியாக மாறுகிறார். கனிமொழி சிறையில் இருக்கும்போது திகார் ஜெயில் அத்தனை வழக்கையும் பார்த்தவர் இவர் தான். கருணாநிதிக்கு நெருக்கமானவர், கருணாநிதி குடும்பத்துக்கு நெருக்கமானவர். இந்த தகுதி தான் இவரை இவ்வளவு பெரிய நிறுவனங்களாக மாற்றி வச்சுருக்கு. இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே வரி ஏய்ப்பு நிறுவனங்கள், அத்தனையுமே இந்த நிறுவனங்கள் அத்தனையுமே போலியாக கட்டப்பட்ட நிறுவனங்கள். நீங்கள் குரோம்பேட்டையில் ஒரு கிறித்துவ மிஷினரிக்கு சொந்தமான இடம் 50 ஏக்கரா, இந்த 50 ஏக்கராவில் தான் முதல்ல பாரத் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஆரம்பிக்கிறார். பேர் தமிழ் ஆழ்வார் வச்சுருப்பார், ஆனால் ஒரு கல்லூரி கூட தமிழ் பேரே கிடையாது, எல்லாம் நீங்கள் வட இந்தியா பேர் தான். ஏன் நீங்கள் தமிழ் பேரை வச்சா நீங்கள் அனுமதி கிடைக்காது டெல்லியில். இவன் தமிழ் தேசியவாதின்னு நினச்சிக்குவான், தமிழன் நான் தமிழன் நினச்சிக்குவான், இல்லை நான் இந்தியன், ஆர்எஸ்எஸ்காரன், கொள்ளையடிப்பதற்கு மட்டும் நான் தமிழன் வச்சுக்குவேன், ஆழ்வார் பாசுரம் பாடுவேன், கருணாநிதியை போல் ஏமாற்றுவேன். இதுதான் இந்த ஜெகத்ரட்சகனுடைய வரலாறு. அப்போது இவர் ஆண்டு காலம் பூராமே இன்கம் டேக்ஸை ரெய்டு பண்ணுறான், 200 கோடி 300 கோடி வரியே கட்டுவதில்லை, நிலக்கரி சுரங்கம் வரைக்கும் வச்சுருக்கார். ஆனால் எப்படி இந்த நபரை வந்து ஒட்டுமொத்தமாக இவரை கைது செய்யாமல், சிறையில் அடைக்காமல், பறிமுதல் பண்ணாமல், இது ஏதோ பட்டும் படாமல் நடக்குது, 908 கோடி ரூபானா இது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ அவர் கைது செய்யப்பட்டு புறா வழக்கில் போட்டிருக்கணும், ஆனால் காவல்துறை பக்கத்துலேயும் போக மாட்டேங்குது, இன்கம் டேக்ஸும் போக மாட்டேங்குது, வருமான வரியும் போக மாட்டேங்குது. அப்போ இவர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ப்ளஸ் திமுக இவருக்கு பின்னணியில், திமுக கூட்டணி ஒரு 20 சீட்டு இருக்குது, கூட்டணியில் சேர்ந்து திமுக காங்கிரஸை தவிர எல்லாமே திமுக கட்டுப்பாட்டு தான் இருக்குது. அப்போ இவங்க பிஜேபி எதிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால் பிஜேபி இவர்களை பார்த்து நீங்கள் அஞ்சுகிறது, நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. 908 கோடி ரூபா 1 கோடி ரூபா ஏமாத்தாலும் ஜெயில் முடிச்சு போடுறானே, 908 கோடி வரி ஏய்ப்புங்கிறத பக்கிரகமாக உலகம் பூரா சொல்லிடுறான், எந்த பத்திரிகையும் போடல, எந்த டிவியும் டிபேட் போடல. ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது இந்த நாட்டில்? ஜெகத்ரட்சகனை பொறுத்தவரை ஒரு ஃபோர்ஜரி நிறுவனம் தான் நடத்துகிறாரு. 28,000 கோடி இலங்கையில் எப்படி ஜெகத் பெட்ரோலியத்துக்கு கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார், இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு வழக்கே இல்லையே, 28,000 கோடி போச்சு, யாருடைய பணம் அது? மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய சொத்து, தமிழில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை ஏமாற்றி கொள்ளையடித்து சுரண்டி யார்கிட்ட கொடுத்தது? ஜெகத்துக்கு கொடுத்தது பினாமியா, 28,000 கோடி போச்சு. இப்படி தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கொள்ளையடிப்பவனுக்கு தான் ஓட்டு போடுவான், கார்ப்பரேட்டாக இருக்கிறவனுக்கு தான் கட்சி நடத்துவான், அவனுக்கு தான் சீட்டு கொடுப்பான். இப்படி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிஆர் பாலு ஒரு பெரிய கப்பல் கம்பெனி அதிபர், அவரே எம்பியாக இருக்கார். தயாநிதி மாற ஒரு 50,000 கோடி நிறுவனம் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி தொடர்பு நிறுவனம்,
தனியார் விமானம் சார்ட்டர் ஃப்ளைட் வச்சு நீங்கள் சவாரி பண்ணுறவர் தான். ஏலவாலை யாருன்னே அவருக்கு தெரியாது. 2G ராஜா, கனிமொழி, டிஆர் பாலு, வீராசாமி, கலாநிதி வீராசாமி, இப்படி எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே பெரிய கார்ப்பரேட் முதலாளிகள், பல ஆயிரம் கோடி. இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ ஜெகத்தும் அதே பட்டியலில் தான் வர்றார். அவரை பொறுத்த வரைக்கும் 908 கோடி என்பது ஒரு பொருட்டே அல்ல, 1000 கோடி ஒரு சாதாரண காசு அவருக்கு. 1000 கோடி வச்சுருக்காரு, 1000 கோடி வெளிநாடுகள் பதுக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகளில் நிறைய செல் கம்பெனி, போலி பினாமி கம்பெனி, இதெல்லாம் இன்கம் டேக்ஸு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறது, நடவடிக்கை எடுப்பதற்கு அழகான. இப்போ தற்போதைய நிலையில் என்ன சார் இருக்குது அந்த கேஸு? அப்பீல் இருக்கு, அப்பீலு சுப்ரீம் கோர்ட் அப்பீலு. இதை வச்சா இன்னும் ஒரு வருஷம் ஓட்டிடுவார், ஒரு வருஷம் ஓட்டிடுவார். சரி, இவரை உடனே சிறைப்படுத்தியிருக்கணும், உடனடியாக வெளியே வர முடியாத வாரண்ட், 1 வருஷ காலம் இவர் உள்ளே இருக்கணும். சாதாரணமாக பொருளாதார மோசடி, நீங்கள் ஆகும், 908 கோடிங்கிறது சாதாரண தொகை அல்ல. இவ்வளவு பெரிய தொகையை ஏமாற்றிய ஒரு மோசடி நபர் கைது செய்யப்படலைன்னா எப்படி நீங்கள் நாளைக்கு சட்டத்தை ஏமாத்துறவனுக்கு எப்படி பயம் வரும், சமூகத்தை ஏமாத்துறவனுக்கு எப்படி பயம் வரும்? இது எல்லாமே கைது செய்யப்படுறார், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கணும். அவர் மனைவி கைது செய்யப்பட்டிருக்கணும், மகன் மகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கணும், கைது செய்யப்படவில்லை. நீங்கள் ஒரு கல்லூரிக்கு பேராசிரியர் வேலைக்கு வர்றாங்க, மாலான்னு பேர். அந்த அம்மாவை மனைவியாக வச்சுக்கிறார், அறிவிக்கப்படாத மனைவியாக வச்சுக்கிறார். அந்த அம்மா பேரில் ஒரு கல்லூரி எழுதி வைக்கிறார், 1000 கோடி ரூபாய் கல்லூரியை. இப்போ முத பொண்டாட்டி அதை திருப்பி எழுதி வாங்குறாங்க. அந்த அம்மா மருந்தை குடிக்கிறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறங்குது, திருப்பி கொடுத்துட்றாங்க. எவ்வளவு? 1000 கோடி. இப்போ 1000 கோடியே நீங்கள் மனைவிகளுக்கு இலவசமாக கொடுக்குறார். அந்த காலத்து பாதுஷாக்களைப் போல், ராஜாக்களைப் போல், முகலாய மன்னர் தான் இரவு படுத்து கிடந்தால் 10 ஏக்கர் எழுதிட்டு போன்றுருவோம். இப்போ அதே போல் 1000 கோடி ரூபா ஆசை நாயகிக்கு 1000 கோடினா அப்போ இந்த முட்டாள் மக்கள் என்ன பேசுகிறது? ஆசை நாயகிக்கு 1000 கோடி ரூபா கல்லூரி நீ எடுத்துக்க, கல்லூரி ஃபீஸ் கட்ட முடியாமல் நாதி பாதி பேர் அலைகிறான், தெருவில் அலைகிறான். அப்போது இவர்களை பொறுத்தவரை அரசியல் அதிகாரம் இருக்குது, மக்கள் ஓட்டு போடுறான், நாடாளுமன்ற உறுப்பினராகிறான், மந்திரி ஆகிறான், இவர்களை யார் கேட்பது? மீண்டும் மன்னராட்சி வந்துருச்சோன்னு சந்தேகமாக இருக்குது. மக்களாட்சி இல்லை, இது மன்னராட்சியா? மன்னருக்கு மக்கள்லாம் அடிமைகளாக இருந்தான், இப்போ அதே நிலைமை தான் வந்திருக்கு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் சிறைப்படுத்தலை சார்? சிறைப்படுத்தலைன்னா பிஜேபி அரசாங்கம் திமுகவை பார்த்து பயப்படுது. ஏன்னா ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு ஆட்களே இல்லை, இப்போ திமுகவுடைய தயவு தேவைப்படும். அதனால் இந்த எத்தனை கோடி வேணால் திருடிக்கும், எனக்கு ஆதரவு கொடு. இப்போ டீலிங் முடிஞ்சுது, பிஜேபி எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் தீர்மானம் மிக எளிதாக நிறைவேறும். எந்த 908 கோடியை இழந்து மக்கள் வரி பணத்தை ஜெகத்ரட்சனுக்கு கொடுத்து பிஜேபி ஒரு எக்ரிமெண்ட்டை போட்டுக்குச்சு. ராஜ்யசபாவில் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் திமுக ஆதரிக்கணும், இதுதான் பினாமியாக நடந்த ஒப்பந்தம். ஓகே சார், அடுத்து என்ன நடக்கும் சார் இந்த வழக்கில்? ஒன்றும் நடக்காது, அப்பீலுக்கு போவார். நீங்கள் நடக்காத இப்போ நடந்திருக்குமே, 1 வாரம் ஆச்சே, ஒன்றும் நடக்கலையே, மக்கள் கொஞ்ச நாளில் மறந்துடுவோம், அடுத்த வேலைக்கு போயிடுவான். இப்படி தான் பல வழக்குகள் நடந்திருக்கு, அதில் இதுவும் ஒரு வழக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம் சார்.